ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் மை சேனல். இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஓட்டோமன் பேலஸ் துருக்கி ரெஸ்டாரண்ட். இது கத்தார் அல்கூரில் இருக்குங்க. இது கரெக்டாக லொக்கேஷன் தான் நமக்கு லூலு மால், அல்கூருடைய லூலு மாலுக்கு ஆப்போசிட் தான். இது அப்படிலாம் முழுக்க முழுக்க அரபி ஃபுட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வகை வகையான ஸ்வீட்டுகள், மச்சுமூசு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சவர்மா. இந்த சவர்மா எப்படி மேக் பண்ணுறாங்க, அதை செய்யும் முறை, அது மெயினாக துர்கீஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்வீட் துர்கீஸ் ஸ்வீட்டு கிரேப் லீஃப், அதாவது கிரேப்ஸ் லீஃபில் அதில் ஒரு ரைஸ்லாம் வச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம உள்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், மண்பானை வாட்ரு, மண்பானை சட்டி, அதுலேயும் வந்து அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போய் அடுத்தது பார்க்குறது ஸ்வீட்டு. ஸ்வீட்டுடைய பேர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது துத்தும்பா, அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட்டு. இது அல்முனா, அதுக்கு ஒரு பிஸ்தா ரைஸு, உங்களுக்கு இது வந்து பிஸ்தா ரோடு. அதாவது துர்கீஸின் ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டான பக்லவா, அது தாங்க. பட் வாயில் தான் நுழைய மாட்டேங்குது. அதாவது டேஸ்ட்டு அதனுடைய டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்வீட்டாக வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம துர்கீஸ் ஸ்வீட்டுனாவே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாவே நமக்கு வரும் என்னென்ன ஸ்வீட்லாம் அவங்க ஃபேமஸானது எல்லாமே அது தான் அப்புறம் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது அங்குள்ள ஸ்டாஃபை நான் ஒரு பேட்டி எடுத்துக்கிறேன். அவர் சொல்கிற விவரத்தை அறிவோம். வாங்க, இப்போ அவர் நேபாளிக்காரர் தான், நம்ம தெரிஞ்ச இந்திய வச்சு கேட்குறேன். புதாப்கா துர்கீஸ் ஃபுட்டு ஆறு ஃபுல் துர்கீஸ் ஃபுட் ஃபுல் துர்கீஸ் கே கே ஸ்பெஷல் ஸ்பெஷல் டு ஆல் ஸ்பெஷல் பார்பிக்யூ ஸ்பெஷல் துர்கீஸ் டுனர் கபாப் ஸ்பெஷல் அண்ட் ஷவர்மா ஸ்பெஷல் ஷவர்மா இஸ்கந்தர் ஏ கியா இஸ் கிரேப் லீஃப் கிரேப் லீஃப் கிரேப் லீஃப் கா அந்தர் கா கியா ஹை ரைஸ் வெஜிடபிள் திஸ் ஒன் லைக் த துர்கீஸ் more like this this arabic also like this right yeah okay good good thank you so much thank you welcome நம்ம அடுத்ததா பார்க்கிறது அந்த பிரியாணி ஐட்டங்கள். அது அதுக்கப்புறம் மஜ்மூஸ், வெஜ்ஜி குருமா. இது வந்து உங்களுக்கு இதுதான் லகம். லகம் வந்து உங்களுக்கு பெருசாக தான் இருக்குங்க, பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஈரல், ஈரலை வரட்டி வச்சுருக்காங்க. நம்ம அதுலேயும் துர்கீஸ் வந்து விரும்புகிறாங்க. இதுவும் துர்கீஸ் ஃபுட்டு தான் வகையில் வர்றது. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்குறது சவர்மா எப்படி மேக் பண்ணுறது. ஒரு 30 சவர்மா ஒரு 3 நிமிஷத்தில் நான் அந்த எடுத்ததுனால சொல்கிறேன். அவ்வளோ ஸ்பீடாக டக்கு டக்குன்னு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணாங்க. இப்போ அதை மேக் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பார்க்குறோம். ஓகே விவர்ஸ், இப்போ நம்ம இங்கே நான் வந்ததுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கா நானும் ஒரு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ அதுவும் வரப்போகுது. சாப்பிட்டதுக்கு செரிமானத்துக்கு இது தாங்க புட்டிங்கு. இது உங்களுக்கு ரைஸ்லேயும் உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்தா அண்டு ஆல்மோண்ட் அதை மிக்ஸ் பண்ண அந்த இதுதான் அந்த மாதிரி உள்ள புட்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்ததில் விருப்பமானதாக இருந்திருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு துருக்கி ஃபுட்டு. கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த பதிவின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் அடுத்தடுத்த நல்ல கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேக் கேர், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.